வணக்கம். உண்மை குரல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் உஷா பிரியசாமி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000 குடும்பங்களுக்கு நிவாரணம் அமைச்சர் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஷெல்டர் டிரஸ்ட் மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 7 எளிய மக்களுக்கு நிவாரண திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சாமு நாசர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி சார்ந்த இடங்களான திருப்பாச்சூர், குப்பமால் சத்திரம், வரதாபுரம் போன்ற இடங்களில் வாழும் சுமார் 1007 எளிய குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரண திட்டத்தினை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் அவர்கள் மூலம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 5 கிலோ அரிசி, துவரம்பருப்பு 1 கிலோ, கோதுமை மாவு 1 கிலோ, எண்ணெய் 1/2 கிலோ, மிளகாய்த்தூள் 200 கிராம், தனியாத்தூள் 100 கிராம், மஞ்சள் தூள் 100 கிராம், 1/2 கிலோ மூக்கடலை, சர்க்கரை 1/2 கிலோ, 2 பேக்கெட் சேமியா, கடுகு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், சேரகம் 50 கிராம் போன்ற தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பூபதி, செல்டர் டிரஸ்ட் நிறுவனர் சாலமோன் ராஜா, சமூக பணியாளர்கள் டாக்டர் பாலாஜி செல்வின், ஜெயபால், ஸ்ரீதர், அருண்குமார், பிரபா ஆகியோர் கலந்து கொண்டனர். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.